அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாம கார்வான். இந்த உலகத்துல காலத்தால அழியாத அழிக்க முடியாத பலர் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமானவர் நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். எல்லா மதங்களுக்கும் பொதுவானவரா இருந்த இவரை நிறைய பேருக்கு பாடலாசிரியரா தான் தெரியும். ஆனா இயேசு காவியம், அர்த்தமுள்ள இந்து மதம், இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதிய மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. முத்தையா அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர். 4000 அதிகமான கவிதைகள், 5000 அதிகமான பாடல்கள் அப்படின்னு உருவாக்கியிருக்காரு. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்காரு. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின சேரமான் காதலி அப்படிங்கிற புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது. பொதுவா எல்லாருடைய பெயருக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி இவருடைய பெயருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய காரணம் இருக்கிறதா இவரே என்ன சொல்றாருன்னா, அழகான கண்களை பத்தி வர்ணிக்கிறதுலயும் வர்ணிக்கப்பட்ட பல விஷயங்கள் மேல எனக்கு ஆசை அதிகம் அப்படிங்கறதாலயும் இந்த பெயரை நான் வச்சு அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்காரு. நம்ம கண்ணதாசன் அவர்கள் கவிதை சொல்ற ஸ்டைலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வேட்டியோட நுனிய பிடிச்சுக்கிட்டு நடந்த மாதிரியே கவிதைகளை சொல்லுவாராம். நடந்தாதான் எனக்குள்ள சிந்தனைகள் அதிகமாகுது, புது புது விஷயங்கள் பிறக்குது அப்படிங்கறது அவரோட நம்பிக்கையா. இன்னும் சொல்ல போனா கவிதைகளோட காதலனா இருந்த நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிதைகளை எழுதும் போதும் அதை சொல்லும் போதும் காலணிகளை அணிய மாட்டாராம். அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில பொய்யே பேசக்கூடாதுன்னு மகாத்மா காந்தி அவர்கள் முடிவெடுத்த மாதிரி நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிதை எழுத காரணமா இருந்தது கம்பரோட கம்ப ராமாயணம் தான். பாரதியாரோட பக்தனா இருந்த நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்களோட தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னாவே அதுக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமும் இருந்திருக்கு. நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவரோட வாழ்க்கையில கா அப்படிங்கிற எழுத்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இவர் எழுதின கலங்காதே அப்படிங்கிற பாடல் கண்ணியின் காதலி அப்படிங்கிற படத்துல இருந்து ஆரம்பிச்சு இவருடைய கடைசி பாடலா 3 பிறை படத்துல வரக்கூடிய கண்ணே கலைமானே அப்படிங்கிற பாட்டு அமைஞ்சிருக்கும். கவிஞர் வாலி அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பாராட்டி பெருமைப்படுத்துற விதமா ஒரு பாட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும். வட மாநிலத்துல ரொம்பவே ஃபேமஸ் ஆன எழுத்தாளர் காளிதாசனை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லணுமோ அதே மாதிரி நம்ம தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு, ரொம்ப பெருமைக்குரியவரு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே சூரக்கோட்டை சிங்கக்குட்டி அப்படிங்கிற படத்துல காளிதாசன் கண்ணதாசன் அப்படிங்கிற பாட்டை எழுதியிருப்பாரு வாலி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத சொல்ல பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அப்படிங்கிற பாட்டு. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வாழ்க்கையில தன்னம்பிக்கை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டு. இவருடைய வாழ்க்கையில கதைய சொன்ன 10 எழுதின பாட்டுனா முத்தான முத்தல்லவோ அப்படிங்கிற பாட்டு. அதே மாதிரி கதைய சொன்ன ரொம்ப நாளுக்கு அப்புறமா எழுதப்பட்ட பாட்டு அப்படின்னா நெஞ்சம் மறப்பதில்லை அப்படிங்கிற பாட்டு. இவருடைய அனுபவத்தை வச்சு எழுதின பாட்டு புத்தி உள்ள மனிதர் எல்லாம் பாட்டு. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இவர் எந்த பாட்டை எழுதினாலும் இவருடைய சொந்த சூழ்நிலைய வச்சுதான் எழுதுவாரு. அதுக்கேத்த மாதிரி ஒரு தடவை அறிஞர் அண்ணாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போக அவரை போய் நேர்ல பார்க்க முடியாத இவருக்கு தில்லானா மோகனாம்பாள் படத்துல ஒரு பாட்டை எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி இவரு அறிஞர் அண்ணாவுக்காக எழுதின பாட்டு தான் நலந்தானா பாட்டு. நலந்தானா
இதே மாதிரி எம்எஸ்வி அவர்களை பாக்குறதுக்காக நம்ம கண்ணதாசன் அவர்கள் ஒரு தடவை போயிருக்கும் போது ரொம்ப நேரம் ஆகியுமே எம்எஸ்வி அவர்களை சந்திக்க முடியல. ஏன்னா உடல் அசதியில நல்லா தூங்கிட்டாரு எம்எஸ்வி. வேற வழி இல்லாம அந்த நேரத்துல கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டை யோசிச்சு எழுதுறாரு. அந்த பாட்டை எம்எஸ்வி அவர்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. அது என்ன பாட்டுன்னா, அவருக்கு என்ன தூங்கி விட்டார் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படிங்கிற பாட்டு. இந்த மாதிரி இன்னைக்கும் மறக்க முடியாத பல கவிதைகளையும் காவிய பாடல்களையும் கொடுத்துட்டு போன இவர் கண்ணதாசன் மட்டுமில்ல, காலத்தால அழிக்க முடியாத காவியதாசனும் கூட.